வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன். முதல்ல நான் கன்வென்ஷனல்லாம் என்ன? இப்போ இந்த டைப்பு இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரும்ப திரும்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சோர்ஸை வச்சு நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன, நம்மளும் சூரிய ஒளியை வச்சு நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி காற்று, ஹை விண்டு, வேகமாக வீசக்கூடிய காற்றை வச்சு பவர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதே சமயம் கடல் அலை மூலயமா, இதெல்லாம் வந்து நமக்கு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். ரினியூவபிள் அப்படின்னால திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உலகம் பூரா 16% ஆஃப் எனர்ஜி வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் மூலயமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். மற்ற மீதி இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் மூலயமா எடுத்துக்கிறோம். இப்போ நான் கன்வென்ஷனலை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதே சமயம் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ இது வந்து நம்ம நேச்சரில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது அதிகப்படியான எனர்ஜி இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அதே சமயம் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி வந்து அட்மாஸ்ஃபியரை, நம்ம சுற்றுச்சூழலை எந்த விதத்தையும் பாதிக்கக்கூடியது அல்ல. அதே சமயம் இது லார்ஜ் குவான்டிட்டிஸ், அதிக அளவில் நமக்கு கிடைக்குது. அடுத்த அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த டைப் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம எல்லா இடத்துங்களையும் யூஸ் பண்ணக்கூடியது, அதே சமயம் ஈஸியாக கிடைக்கக்கூடியதும் கூட. அடுத்து நம்ம டிஸ்அட்வான்டேஜை பார்க்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் ஒரு சிலர் இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், இதை வந்து நம்ம இந்த நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மூலயமா நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த பவரோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோட இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் எனர்ஜி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சூரிய ஒளி. இப்போ சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் அந்த சூரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். மீதி நேரங்களில் சூரியன் இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பவரை ஜெனரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி விண்டு, விண்டு பவர் பண்ணால் காற்று, எல்லா நேரமும் காற்று ஒரே அளவாக அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த டைப் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், 24 hours கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் பவர் பிளான்ட் எல்லாமே லெஸ் எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி மற்ற பவர் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது, தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் செலவாகுது? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோலார் பவர் பிளான்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான அந்த இட வசதி ரொம்ப அதிகம், அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் பிளான்ட்டு அந்த சோலார் பேனலோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், ஹை இனிஷியல் காஸ்ட். ஓகே வர்ஸ், இந்த நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன், இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.